ஜாம்பிஸ் நம்ம நிறைய படத்தில் விரும்பி பார்க்குற ஒரு ஜேர்னா அது கண்டிப்பாக ஜாம்பிஸ் படமும் இருக்கும். ஸோ அப்படி ரீசெண்டாக ரிலீஸ் ஆன த லாஸ்ட் ஆஃப் சீரீஸை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கலன்னா மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணுங்கள். ஒரு நல்ல ரெடெம்ஷன் சீரீஸ்னே சொல்லலாம். பேசிக்காக எல்லா மூவிஸ்லையும் வைரஸ் மூலியமாக ஜாம்பி ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இந்த லாஸ்ட் ஆஃப் சீரீஸில் ஃபங்கஸ்னு சொல்லப்பட்ட அந்த பூஞ்சைகள் மூலியமாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நிஜமாலே நம்ம உலகத்தில் நமக்கு தெரியாமல் ஜாம்பிஸை ஸ்ப்ரெட் பண்ணுற பூஞ்சை வகை உயிரினங்கள் உயிர் வாழ்ந்துட்டு தான் இருக்குது. ஆனால் மனுஷங்களை இன்னும் அஃபெக்ட் பண்ணலை. ஏன்னா பூஞ்சைன்னு சொல்லப்படுற அந்த ஃபங்கஸ் உயிரினங்கள் மனிதர்களோட சூடான ரத்தத்தில் உயிர் வாழாது. ஒருவேளை சப்போஸ் ஒருவேளை அந்த லாஸ்ட் ஆஃப் அ சீரீஸில் சொல்கிற மாதிரி கிளைமேட் சேஞ்ச்னால சுற்றுச்சூழலில் இருக்க டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா அந்த ஃபங்கஸ் அந்த டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணிக்கும். அதாவது அந்த ஃபங்கஸ் பரிணாம வளர்ச்சி அடையும். இந்த சிச்சுவேஷனில் சுற்றுச்சூழலில் இருக்க டெம்பரேச்சரும் நம்ம உடம்புல இருக்க டெம்பரேச்சரும் ஒரே மாதிரி இருந்தால் வெளியில் வாழ்கிற ஃபங்கஸ் நம்மளோட உடம்புல வாழப்போகுதுன்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு தடையும் இருக்காது. கோவிட் மாதிரி அந்த ஃபங்கஸ் மனிதர்களை இன்ஃபெக்ட் பண்ணிச்சுனா என்ன ஆகும்? ஒருவேளை நம்ம ஜாம்பியாக மாறிட்டால் நமக்கு என்னென்ன நடக்கும்னு நினச்சி பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் பயமாக தானே இருக்குது. நிஜமாலே ஜாம்பிஸ்லாம் இருக்கா? ஜாம்பிஸை ஸ்ப்ரெட் பண்ணுற ஃபங்கஸ் நம்ம உலகத்தில் தான் இருக்கா? எஸ், ஜாம்பிஸும் இருக்குது, ஜாம்பிஸை பரப்புகிற ஃபங்கஸும் நம்ம உலகத்தில் வாழ்ந்துட்டு தான் இருக்குது. கேட்கவே கொஞ்சம் ஆர்வமாக இருக்குல்ல. ஹாய் ஷரன், லெட்ஸ் சர்வைவ் இன் த ஜாம்பி லேண்ட்ஸ். ஸோ பேக் டு த ஃபங்கஸ். ஒரு வகையான ஃபங்கஸோட பேர் தான் கார்டிசெப்ஸ் ஃபங்கஸ். கார்டிசெப்ஸ்னு சொல்லப்பட்டது வந்து ஜீனஸ் நேம். அதுக்கு கீழே 600 வகையான சப்ஸ்பீசிஸ் வந்து இருக்குது. அதில் மோஸ்ட்டாக எல்லாமே பேராசிட்டைட்ஸ் தான். அதாவது அது மற்ற உயிரினங்களை சார்ந்ததாக இருக்கும். இந்த பேராசிட்டைட்ஸ் உயிரினங்களுக்கு 2 வகையான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. எக்டோ பேராசிட்டைட்ஸ், எண்டோ பேராசிட்டைட்ஸ். எக்டோ பேராசிட்டைட்ஸ்னால் அது மற்ற உயிரினங்களுக்கு மேலே வளர ஆரம்பிக்கும். அதாவது அதோட உடம்புக்கு வெளியில் வளரும். இதுவே எண்டோ பேராசிட்டைட்ஸ்னால் அது அந்த உயிரினங்களுக்கு உள்ளவே வளர ஆரம்பிக்கும். சிம்பிளா சொல்லணும்னா பாராசிடைட்ஸ்னா அது மத்த உயிரினங்களுக்கு மேலேயோ அதுக்குள்ளயோ அந்த உயிரினத்தை கொன்னுட்டு அதுக்குள்ள இருந்து கூட வளர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில கார்டிசெப்ஸ் ஃபங்கஸ் வந்து எண்டோ பாராசிடைட்ஸ், அது மத்த உயிரினங்களுக்கு உள்ள வளரும். 600 வகையான கார்டிசெப்ஸ் ஃபங்கஸில் மோஸ்ட்டாக எல்லாமே ஏசியா கண்டத்தில் தான் இருக்குது. அதில் ஒரு வகையான ஃபங்கஸோட பேர் தான் ஓஃபியோகார்டிசெப்ஸ் யூனிலேட்ரலிஸ். இந்த ஃபங்கஸை தான் ஜாம்பி ஃபங்கஸ்னு சொல்கிறோம். இந்த ஃபங்கஸ் பொதுவாக இன்செக்ட்ஸை தான் இன்ஃபெக்ட் பண்ணும். அதுவும் குறிப்பாக கார்பெண்டர் ஆன்ஸ்னு சொல்லப்படுற கட்டை எறும்புகளை தான் இன்ஃபெக்ட் பண்ணும். கட்டை எறும்பை பற்றி நமக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும். அதுங்க ஒன்றா தான் இருக்கும், ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், மரத்துக்கு மேலே ஏறி உணவை தேடி பயணிக்கும். ஆனால் இன்ஃபெக்ட் ஆனதும் இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே அப்படியே சேஞ்ச் ஆகிடும். பொதுவாக கட்டெரும்பு எல்லாமே இரவு நேரத்தில் தான் உணவை தேடி போகும். அதுவும் குறிப்பாக பெரிய பெரிய மரத்தில் தான் ஏறி போகும். தரையிலிருந்து 20 மீட்டருக்கு மேலே தான் அது வந்து பயணிக்கும். அந்த எறும்புகள் மரத்தில் ஏறுறதுக்கு முன்னாடி தரையில் போகும்போது இந்த இடைவெளியில் அந்த ஃபங்கஸோட ஸ்போர்ஸ் அதுக்கு மேலே வந்து அட்டாச் ஆகும். ஸ்போர்ஸ் அப்படின்னா அந்த கார்டிசெப்ஸ் ஃபங்கஸோட துகள் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்போர்ஸ் எறும்பு அஃபெக்ட் பண்ணதும் ஃபங்கஸோட உயிரணுக்கள் எறும்போட உடம்புல கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லை, இன்னொரு வகையான ஃபங்கஸ் ட்ரோசோஃபில்லான்னு சொல்லப்படும் இன்னொரு வகையான உயிரினத்தையும் அஃபெக்ட் பண்ணும். இந்த ட்ரோசோஃபில்லா மெலனோகாஸ்டர் நீங்க கண்ணாலேயே பார்த்துருப்பீங்க. இந்த பழங்கள் அழுகும் போது ஒரு சின்ன ஈ மாதிரி உருவாகும்ல, அதுதான் ட்ரோசோஃபில்லா மெலனோகாஸ்டர். ஆரம்பத்தில் அஃபெக்ட் ஆனதும் எல்லாமே நார்மலாக தான் இருக்கும். ஆனால் போக போக அதோட கேரக்டர்ஸ் சேஞ்ச் ஆகிறத நம்ம கண்ணாலேயே பார்க்கலாம். இன்ஃபெக்ட் ஆகி 4-5 நாள் ஆக்டிவாக இருந்த எறும்பும் ட்ரோசோஃபில்லாவும் ரொம்ப அதிகமாக ஆக்டிவாக ஆரம்பிக்கும். அதாவது ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் எறும்பு இரவு நேரத்தில் உணவு தேடுற பழக்கத்தை விட்டுட்டு காலையில் உணவு தேட ஆரம்பிக்கும். இன்னொரு பக்கம் ட்ரோசோஃபில்லா உயிரினம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைஞ்சிட்ருக்கும். எறும்பும் அந்த ட்ரோசோஃபில்லா உயிரினமும் தரையிலிருந்து உயரமான இடத்துக்கு பயணிக்க ஆரம்பிக்கும். டெம்பரேச்சர் 20-30 டிகிரி செல்சியஸ்லையும் ஈரப்பதம் 90% மேலே இருக்கிற மாதிரி இடத்த பார்த்து அது போக ஆரம்பிக்கும். போகும்போது அதோட உடம்பு எல்லாமே துடிக்க ஆரம்பிக்கும். இதுல இருந்தே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அந்த ஃபங்கஸ் அதோட உடம்பை ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துருச்சு அப்படின்னு. அதுக்கேற்ற இடத்துக்கு போனதும் அந்த உயிரினத்திலிருந்து ஒரு வகையான குளூ மாதிரியான திரவம் சுரக்க ஆரம்பிக்கும். இதுதான் எறும்பையும் ட்ரோசோஃபில்லாவையும் மரத்தில் ஒட்ட வைக்கிறதுக்கு காரணம். ட்ரோசோஃபில்லாவோட இறக்கைகள் இறுக்கி பிடிச்ச மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும். இந்த போஸை தான் டெத் போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போஸை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ட்ரோசோஃபில்லாவோட உயிர் போகி ஃபங்கஸ் அதோட உடம்பு ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துடுச்சு அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இதுக்கு மேலே ஃபங்கஸை யாராலையும் தடுக்க முடியாது. அது அந்த ஹோஸ்டோட உடம்புல இருந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அதுக்குள்ளே இருந்து அந்த உடம்பை பிளந்து ஃபங்கஸ் வெளியே வர ஆரம்பிக்கும். பார்க்குறதுக்கே மஷ்ரூம் மாதிரி ஒரு ஃப்ரூட் ஷேப்பில் இருக்கும். அந்த ஃப்ரூட் ஷேப்பில் இருந்து தான் 100+ அதிகமான ஸ்போர்ஸ் ஒரே நேரத்தில் வேகமாக வெளியே வரும். இது பல மணி நேரத்துக்கு நீடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்போர்ஸ் திரும்பவும் தரையில் விழுந்து மற்ற எறும்புகளையும் ட்ரோசோஃபில்லா ஸ்பைடர்ஸ்னு எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும்.
பட் நோட் பண்ணிக்கோங்க, ஒரு வகையான ஃபங்கஸ் ஒரு வகையான பூச்சியை தான் அஃபெக்ட் பண்ணும். ஆஃபியோகார்டிசெப்ஸ் யூனிலேட்ரலிஸ் கட்டு எறும்பை மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணும், மற்ற இரும்புகளையோ ட்ரோசோஃபிலாவையும் அஃபெக்ட் பண்ணாது. இது எல்லாமே நடக்கிறதுக்கு, அதாவது இந்த மொத்த ப்ராசஸும் நடக்கிறதுக்கு சில நாட்கள் இருந்து வாரங்கள் ஆகலாம், ஏன் சில மாசங்கள் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஸ்டில் இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு கிளியர் அண்ட் கட்டாக நம்மளால தெரிஞ்சுக்க முடியல. எப்படி ஒரு பிரெயினே இல்லாத ஃபங்கஸ் ஒரு பூச்சியை இன்ஃபெக்ட் பண்ணி அதை ஜாம்பியா மாத்தி, அதுவும் குறிப்பா இந்த டெம்பரேச்சர்ல ஈரப்பதமா இருக்க இடமா பார்த்து அந்த எறும்போட பிரெயினை கண்ட்ரோல் பண்ணி அதை அங்க கொண்டு போய் அதை கொன்னுட்டு அதுக்குள்ள இருந்து எப்படி வளருதுன்னு கிளியர் அண்ட் கட்டாக நம்மளால சொல்ல முடியல. ஸோ ரிசர்ச்சர்ஸ் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஃபங்கஸ் பிரெயினை கண்ட்ரோல் எடுக்காது, அதுக்கு பதிலாக அதோட மசில்ஸை தான் கண்ட்ரோல் எடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டார்டிங்ல ஸ்போர்ஸ் இன்ஃபெக்ட் ஆனதும் ஃபங்கல் செல்ஸ் எறும்போட உடம்புக்குள்ள வளர ஆரம்பிக்கும். அது ஒரு கட்டத்தில் ஹீமோகாயில்னு சொல்லப்படுற இடத்தை தாண்டி ஸ்ப்ரெட் ஆகும்போது எறும்போட டிஃபென்ஸ் சிஸ்டம், அதாவது எதிர்ப்பு சக்தி எதுவுமே செயல் ஆகாது. அதனால ஃபங்கஸோட உயிரணுக்கள் ஃப்ரீயா ஈஸியாகவே டிராவல் ஆகும், அதோட உடம்புல நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் ஆகி மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சிங்கிள் செல்ஸ் எல்லாமே ஒன்னா சேர்ந்து கேட்ஸ்னு சொல்லப்படுற கோனிடியல் அனஸ்டோமோசிஸ் டியூப்ஸ்னு சொல்லப்படுற ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்க ஆரம்பிக்கும். இந்த கேட்ஸ் தான் ஃபங்கஸோட கம்யூனிகேஷன்ஸுக்கும் செல் கண்டென்ட்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. ஒன்ஸ் ஈமோகாயில் ஃபுல்லாகவே ஃபங்கஸ் வந்து காலனைஸ் பண்ணதும் நெக்ஸ்ட் அதோட இலக்கு எதுனா பிரெயின் வாஷ் பண்ணுறது தான். நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம், ஃபங்கஸ் வந்து பிரெயினை டோட்டலாக இன்ஃபெக்ட் பண்ணாது, அதுக்கு பதிலாக இந்த கேட்ஸ் வந்து அதோட மசில் டிஷ்யூக்குள்ளே பெனட்ரேட் ஆகி அதோட கண்ட்ரோலை எடுக்கும். இதோட பீக் இன்ஃபெக்ஷன் அப்போ, அதாவது உச்சக்கட்ட இன்ஃபெக்ஷன் எப்போ ஆகும் அப்படின்னா, அந்த எறும்போட உடம்பு முழுக்க 40-50% ஃபுல்லாவே ஃபங்கஸ் தான் இருக்கும். அப்போதான் ஃபங்கஸ் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். இந்த கெமிக்கல்ஸ் எறும்போட தசைக்குள்ள பெனட்ரேட் ஆகி ஃபங்கல் செல்ஸுக்கு மசிலோட கண்ட்ரோலை ஃபுல்லாவே கொடுக்கும். இந்த பீரியட்ல அந்த எறும்போட உடம்பு முழுக்கவே கெமிக்கல்ஸாக தான் இருக்கும்னா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபங்கஸ் வந்து ஸ்பைங்கோசைன் குவாடினோ பைட்ரிக் ஆசிட்னு சொல்லப்படுற கெமிக்கல்ஸ் வந்து வெளியிடும். இந்த கெமிக்கல்ஸ் ரொம்பவே டேஞ்சரானது. இதுதான் நரம்பியல் கோளாறு அப்படின்னு சொல்லப்படுற நியூராலஜிக்கல் டிசார்டர்ஸ்க்கு காரணம். அது மட்டும் இல்லை, ஹைப்போசைன்தின்னு சொல்லப்படுற கெமிக்கல்ஸையும் ரிலீஸ் பண்ணும். இது நியூரல் டிஷ்யூஸை ரொம்பவே டேமேஜ் பண்ணும். இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே நியூரான்களோட கண்ட்ரோல் எதுவுமே எறும்போட உடம்புல இல்லாத மாதிரி பண்ணிடும். அதாவது சிம்பிளாக நான் சொல்லணும்னா, எறும்போட பிரெயின் வேலை செய்யும், ஆனால் அதோட உடம்பு ஃபங்கஸோட பேச்சை தான் கேட்டுருக்கோம். இந்த நிலைமை எவ்வளவு கொடுமையானதுன்னு நினைச்சு பாருங்க. அந்த எறும்பு கிட்டத்தட்ட அந்த ஃபங்கஸோட பிணைக்கதியாக தான் சுற்றிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் அது வந்து இதோட டெத் ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு போவோம். இதோட டெத் ஸ்பாட் எப்படி இருக்கும் அப்படின்னா, டெம்பரேச்சர் வந்து 20-30 degrees Celsius ஈரப்பதம் 90% மேலே இருக்கும். அதுவும் குறிப்பாக எறும்பு புத்துக்கு பக்கத்திலேயே இருக்கணும், அப்போ தான் அதுக்கு நெக்ஸ்ட் விக்டீம் வந்து கிடைக்கும். ஒரு ஃபாரஸ்டில் 10-100 ஜோம்பி எறும்புகள் ஒரே இடத்துல இருக்கிறத பார்த்துருக்காங்க. அதுவும் ஒரு சதுர மீட்டரில் 26 எறும்போட ஜோம்பி பாடிஸ் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் கேட்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும்ல, ஏன்னா நம்ம மைண்டில் இப்போ ஒரு க்வெஸ்சன் வந்து ரைஸ் ஆயிருக்கும், இந்த பரவக்கூடிய ஃபங்கஸ் நம்மளை அஃபெக்ட் பண்ணுமா, அதாவது மனிதர்களை அஃபெக்ட் பண்ணுமா? வெல், ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான், நம்மளோட சூடான ரத்தத்தில் ஃபங்கஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. லாஸ்ட் ஆஃப் சீரீஸில் சொன்ன மாதிரி கிளைமேட் சேஞ்சினால சுற்றுச்சூழலில் இருக்க டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா அந்த ஃபங்கஸ் அந்த டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணிக்கும். அப்படி வெளியில் இருக்க டெம்பரேச்சரும் நம்ம உடம்புல இருக்க டெம்பரேச்சரும் ஒரே மாதிரி இருக்கிற பட்சத்தில் அந்த ஃபங்கஸ் நம்ம உடம்புல வாழாதா? இந்த குவெஸ்டினுக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் ஃப்ளோரிடாவில் இருக்க ஃபங்கல் ஜெனிடிசிஸ்டான வில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது சயின்ஸ் ஃபிக்ஷனுக்கு ஓகே, ஆனால் ரியாலிட்டியில் இப்படிலாம் நடக்காது. ஏன்னா நம்ம உலகத்தில் 600 வகையான கார்டிசெப்ஸ் ஃபங்கஸ் இருக்குது, அதில் 35 வகை தான் ஆஃபினோ கார்டிசெப்ஸ். இது தான் பூச்சிகளை ஜோம்பிஸாக மாத்திர ஃபங்கஸ். இந்த பூச்சிகளை மட்டும் இன்ஃபெக்ட் பண்ணுற இந்த ஃபங்கஸ் மனிதர்களை இன்ஃபெக்ட் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு குறைஞ்சபட்சம் 1,000,000 வருஷமாச்சு ஜெனிட்டிக் சேஞ்ச் ஆகணும், அதாவது பரிணாம வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் அது சூடான ரத்தத்தில் உயிர் வாழும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த குவெஸ்டின், கிளைமேட் சேஞ்ச்னால டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நம்மளை அஃபெக்ட் பண்ணுமா? இந்த குவெஸ்டின் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய குவெஸ்டின் தான். ஏன்னா டெம்பரேச்சர் அதிகமாகிறதுனால இந்த கார்டிசெப்ஸ் ஃபங்கஸை விட நம்ம மற்ற ஃபங்கஸுக்கு அதிகமாக பயப்பட வேண்டியது இருக்குது. நம்ம உலகத்தில் 1,000,000 கணக்கான ஃபங்கல் ஸ்பீசிஸ் இருக்குது, அதில் 100 வகையான ஃபங்கல் ஸ்பீசிஸ் மனிதர்களை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும், ரொம்ப டேஞ்சரானதுன்னு சொல்லலாம். அந்த 100 வகையான ஃபங்கஸ் கிட்டேருந்து நம்மளை காப்பாற்றுறது ஒரே ஒரு விஷயம் தான், நம்மளோட பாடி டெம்பரேச்சர். நம்ம பாடி டெம்பரேச்சர் வந்து 98 degrees Fahrenheit, ஆனால் ஃபங்கஸ் வந்து 77-86 degrees Fahrenheit தான் ஸ்ப்ரெட் ஆகும். இதை கவனிச்சிருக்கீங்களா? நம்ம உடம்புல இருக்க மடிப்பில் இருக்க இடத்துல தான் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக வரும். ஏன்னா அந்த இடத்துல தான் கோல்டு டெம்பரேச்சரும் டார்க் ஸ்பேஸும் ப்ளஸ் இம்யூடிட்டியும் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸுக்கு தான் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இருக்குன்னு ஜான் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டியை சேர்ந்த இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம எல்லாரையும் பயமுடுத்துறது ஒரே ஒரு ஐடியா தான், ஒரு ஃபங்கல் ஸ்பீசிஸ் கேண்டிடா ஹாரிஸ். கொஞ்ச நாள் முன்னாடி இப்படி ஒரு ஸ்பீசிஸ் நம்ம உலகத்தில் இல்லை. 2009 தான் முதல்ல இந்த கேண்டிடா ஆவரி ஸ்பீசிஸை ஜப்பானில் கண்டுபிடிச்சாங்க.
ஆனால் 2011லையும் 2012லையும் மூணு கான்டினென்ட்ஸுக்கு இந்த ஸ்பீசிஸ் பரவி இருந்தது. இந்த ஐடியா தான் எல்லாரையும் கொஞ்சம் பயமுறுத்துச்சு. ஏன்னா 2009ல ஜப்பான்ல மட்டும்தான் இந்த ஸ்பீசிஸ் இருந்தது. ஆனால் 2-3 வருஷத்துக்குள்ள எப்படி இந்த ஸ்பீசிஸ் மூணு கான்டினென்ட்ஸுக்கு பரவி அதுக்கேற்ற என்விரான்மெண்ட்ல தன்னை அடாப்ட் பண்ணிச்சு. இந்த ஐடியா எல்லாரையும் கொஞ்சம் பயமுறுத்துச்சு. இந்த ஃபங்கஸ் குளோபல் ஹெல்த் த்ரெட்டாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இது சிவியர் இன்ஃபெக்ஷன்ஸையும் காஸ் பண்ணும். வெல், யாருக்கு தெரியும், இன்னும் சில பல வருஷத்துல கூட இந்த சாம்பி ஃபங்கஸ் எவால்வ் ஆகி மனிதர்களை கூட அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. நேச்சர் என்ன பண்ணும் எப்போ பண்ணோம்னு யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் கணிக்க முடியாது. முடிஞ்ச அளவு நல்ல உணவுகளாக சாப்பிட்டு நம்ம இம்யூனிட்டியை இன்னும் நல்லா வளர்க்க ட்ரை பண்ணுவோம். திஸ் இஸ் ஷரண் அண்ட் ஐ வில் பி பேக் சூன்.